அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐ தமிழ் கார்னர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இபி நம்பருடைய நம்முடைய ஆதார் எண்ணை எப்படி இணைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எதற்காக இணைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 யூனிட் இலவச மின்சாரம் தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கு. அதில் யாரெல்லாம் 100 யூனிட் இலவச மின்சாரம் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கட்டாயமாக அவங்களுடைய ஆதார் எண்ணை அந்த இபி நம்பரோட மின் இணைப்போடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேலையை எளிமையாக நம்ம மொபைல் மூலயமாவோ அல்லது நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலயமாவோ இணைய வழியில் நாமளே எப்படி இணைக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இபி நம்பருடைய ஆதார் இணைக்கிறதுக்கு என்னென்ன முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் எண்ணை எடுத்து வச்சுக்கோங்க, அதோடய இபி நம்பர், அதோடு உங்களுடைய ஆதாரை ஃபோட்டோ எடுத்து அதை ஜேபிஜி ஃபைலாக 300 KB கம்ப்ரஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்இபின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஞ்சன் கோட் .gov.in வரும், அந்த வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள், உங்கள் மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கவும் அப்படின்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வரும், என்எஸ்சி டிஎன்இபி எல்டிடி .gov.in அப்படின்னு வரும். ஓகே, இங்கே உங்களுடைய சர்வீஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய சர்வீஸ் நம்பரை ஒரு தடவை ரெண்டு தடவை சரியாக செக் பண்ணுங்க. ஓகே, சர்வீஸ் நம்பரை செக் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுங்க. என்டர்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுடைய சர்வீஸ் நம்பருடைய கண்டிப்பாக யாரெல்லாம் இணைக்கணும்னா, உங்களுடைய டொமஸ்டிக் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க, பவர் லூம் அதாவது கைத்தறிக்கு யூஸ் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறவங்க, குடிசையில் மின் இணைப்பு வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கட்டாயமாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன தேவைன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை 300 KB ஜேபிஜியோட இணைக்கணும். ஓகே, இப்போ நம்ம சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்துடுச்சு. உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர், நீங்கள் இபியில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பருடைய லாஸ்ட்டு 4 டிஜிட் இது தானான்னு செக் பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் பண்ணவான்னு கேட்குது, நீங்கள் எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுங்க. உங்கள் ஃபோனை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து வேலிடேட் ஆகி நம்முடைய பேஜ்குள்ளே வந்துச்சு. சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் உங்களுடைய நேம் காமிக்கும், அதாவது நேமில் லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் காமிக்கும், அது உங்கள் பேர் தானு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்குப்பன் டீட்டெயில், நீங்கள் யார், ஓனரா? ஓகே, நான் வந்து ஓனர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுது, 4265. ஓகே, செக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அதாவது அங்கே சில ஆதாரில் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் இருக்கும், இல்லை ஸ்மால் லெட்டரில் இருக்கும், இல்லை ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இது ஏன்னா ஆதாரில் வந்து வேலிடேட் ஆகும், அதனால் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஓகே, ஆதார் நம்பர் கொடுத்தாச்சு, ஆதாரில் இருக்கிற மாதிரியே பேரையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆதார் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சைஸ் லிமிட் வந்து 300 KB இருக்கணும், அந்த ஃபார்மேட்டை வந்து ஜேபிஇஜி ஃபைலாக இருக்கணும். ஓகே, நம்ம ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. பண்ணுங்கள், இங்கே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இது தானான்றது ஃபைல் காமிக்கும், நீங்கள் அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகே, அப்லோட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஐ ஹியர் பை கிவன் கன்சர்ன் டு லிங்க் மை ஆதார் டு அபோவ் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுது, நீங்கள் இந்த கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டேஞ்சன்கோ ஆதார் அப்லோட் அப்படின்னு வந்துடுச்சு, ஆதார் நம்பர் அப்டேட் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலோட ஆதாரோட அதை வந்து அவங்க கம்பேர் பண்ணி ஓகே வேலிடேட் பண்ணி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜாக வந்துடும், அதாவது நம்ம ஃபோனுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ஓகே, இதுதான் நம்ம எளிமையாக ஆன்லைன்லேயே வந்து ஆதாரை லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது போன்ற தொடர்ந்து தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது போன்று தொடர்ந்து தகவல்களை பெற எங்களோடு இணைஞ்சிருங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.